நாடு பல்வேறு சவால்களை சந்தித்துக் கொண்டு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அதே சமயம் வன்முறைகளில் ஈடுபட்டு நாட்டு வளர்ச்சியை பாதிக்கும் முயற்சிகளை பல்வேறு தரப்பினர் எடுத்து வருகிறார்கள். இவற்றில் நக்சல் இயக்கம் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். நக்சல்வாதிகள் நாட்டு முன்னேற்றத்தை விரும்புவதில்லை. இந்த இயக்கம் நாட்டின் காட்டுப்பகுதிகளிலும் கிராமப்பகுதிகளிலும் ஒரு சில நகரப்பகுதிகளிலும் பரவியிருப்பதை பார்க்கிறோம். வடக்கே நேபாள நாட்டின் காட்மாண்டுவிலிருந்து நமது நாட்டின் தெற்கே திருப்பதி வரை உள்ள ஒரு பெரும் பகுதியை நக்சல் காரிடார், அதாவது நக்சல் தடமாக மாற்றும் முயற்சியை இவர்கள் எடுத்து வருகிறார்கள். நக்சல் தீவிரவாதம் இருக்கும் பகுதிகள் அனைத்துமே வளர்ச்சி அடையாத பகுதிகளாகத்தான் இருக்கின்றன. மிகவும் வறுமையில் இருக்கும் மக்களை தங்களது தீவிரவாத செயல்களுக்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள். நக்சல் மற்றும் இடதுசாரி தீவிரவாத அமைப்புகள் நாட்டுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு பெரும் சேதம் ஏற்படுத்துகிறார்கள். மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் காவல்துறை மற்றும் இராணுவம் மட்டுமல்ல, பொதுமக்கள் கூட இவர்களின் தீவிரவாத செயல்களுக்கு பலியாகிறார்கள். நமது நாட்டில் இதுவரை 16,000 மேற்பட்ட உயிரிழப்புகள் நக்சல்வாதி இயக்கத்தினால் நடந்துள்ளன. இதை இப்படியே விட்டு வைத்தால் நாடு முழுவதும் தீவிரவாதம் வளர்ந்துவிடும். நாட்டின் வளர்ச்சி பாதிக்கப்படும், மக்களின் வாழ்வியல் பாதிக்கப்படும். நக்சல் தீவிரவாதத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை நக்சல்வாதிகளின் பிடியிலிருந்து மீட்டு முன்னேற்ற பாதையில் எடுத்து சென்று மக்களின் வாழ்வில் வளம் ஏற்படுத்துவது அவசியமாகிறது. இதை கருத்தில் கொண்டு நக்சல் தீவிரவாதத்தை நமது நாட்டின் மண்ணிலிருந்து முற்றிலும் நீக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. 2014 நரேந்திர மோடி பிரதமரான பிறகு தற்போது வரை மத்திய அரசின் இந்த நடவடிக்கைகளில் பெரிய வெற்றி கிடைத்துள்ளது. மத்திய அரசின் நடவடிக்கைகள் பல்வேறு கோணங்களில் இந்த பிரச்சனையை அணுகுகிறது. அதில் முதலாவதாக தீவிரவாதிகள் கண்காணிப்பு. நவீன விஞ்ஞான கருவிகள் மூலமாக தீவிரவாதிகளின் நடமாட்டங்களை கண்காணிப்பது, மொபைல் ட்ரோன், ஹெலிகாப்டர் போன்றவற்றை பயன்படுத்துவது. இரண்டாவது, நக்சல் பகுதிகளில் பொருளாதார வளர்ச்சி திட்டங்களை தீவிரப்படுத்தி மக்களின் பங்களிப்பை அதிகரிப்பது. இப்பகுதிகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை பெருக்குவது. மக்கள் நலத்திட்டங்கள் இப்பகுதி மக்களை சென்றடையுமாறு நடைமுறைப்படுத்துவது. மூன்றாவது, மத்திய மாநில அரசுகளின் நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பது. நான்காவது, நக்சல் தீவிரவாதிகளின் நிதி ஆதாரங்களை சிதைப்பது. ஐந்தாவது, புதிய தலைமுறையினர் நக்சல் சித்தாந்தத்தில் சிக்காமல் அவர்களை தனிமைப்படுத்தி முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்வது. கல்வி, சுகாதாரம், திறன் மேம்பாடு, வேலைவாய்ப்பு போன்றவற்றை அதிகரிப்பது. 195 ஆன்டி நக்சல் கேம்ப்ஸ், 250 புதிய காவல் நிலையங்கள், 10 டாஸ்க் போர்ஸ் மையங்கள், 4,885 மொபைல் டவர்கள் வனப்பகுதிகளிலும் பிற கிராமப்புறங்களிலும் அமைக்கப்பட்டுள்ளன. தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கையை துரிதமாக எடுக்கும் பொருட்டு 10 இடங்களுக்கு மேல் ஹெலிகாப்டர் இறங்கும் தளம் தயார் செய்யப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள இராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினருக்கு நவீன ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவர்களுக்கு தனியாக பயிற்சி முகாம்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. காவல்துறை, அமலாக்கத்துறை, தேசிய புலனாய்வு மையம் ஆகியவை ஒன்றிணைந்து ₹100 கோடிக்கும் அதிகமான நிதியை கைப்பற்றியுள்ளன. இது தவிர நூற்றுக்கணக்கான சாதாரண துப்பாக்கிகள், அதிநவீன துப்பாக்கிகள், வெடிகுண்டுகள், வெடிகுண்டு பொருட்கள் போன்றவையும் கைப்பற்றப்பட்டுள்ளன. குடியிருப்பு பகுதிகளில் சாலைகள், கழிவுநீர் கால்வாய்கள், குடிநீர், வீட்டு வசதி, மின்சாரம், காவல் நிலையம், பள்ளிகள், சத்துணவு, ரேஷன் கடைகள், மருத்துவமனைகள் போன்ற அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. பள்ளிகளில் மாணவர்களுக்கு நக்சல் தீவிரவாதம் பற்றிய புரிந்துணர்வை ஏற்படுத்த ஆலோசனைகள் மற்றும் அறிவுரைகள் வழங்கப்படுகின்றன. இந்த பகுதிகளில் 121 ஏகலவ்ய மாதிரி பள்ளிகள், 43 தொழிற்பயிற்சி நிலையங்கள், 38 திறன் மேம்பாட்டு நிலையங்கள் துவக்கப்பட்டுள்ளன. படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வசதிகள் அதிகப்படுத்தப்படுகின்றன. வேலையில் அமர்ந்த இளைஞர்களை நாட்டின் மற்ற வளர்ந்த பகுதிகளுக்கு அழைத்து சென்று நம் நாட்டை பற்றிய சரியான புரிதல் ஏற்பட வழிவகைகள் செய்யப்படுகின்றன. இளைஞர்களை தீவிரவாத சித்தாந்தத்தால் ஈர்க்கப்படாமல் கல்வி கற்று, வேலை தேடி அல்லது சொந்தமாக தொழில் செய்து முன்னேற்றி கொண்டு செல்ல இந்த முயற்சிகள் உதவும். நக்சல் தீவிரவாதத்திற்கு பலியானவர்களின் குடும்ப குழந்தைகள் கல்வி மற்றும் வீட்டு வசதி செய்து கொடுக்கப்படுகிறது. மருத்துவ முகாம்கள், மருந்து விநியோகம், விதைகள் விநியோகம், விவசாய கருவிகள் வாடகை போன்றவை இந்த பகுதிகளில் தேவைக்கு ஏற்றாற்போல் நடத்தப்படுகின்றன. சோசியல் பாலிசிங் எனப்படும் சமூக காவல் கொள்கை இந்த பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிராக தங்களை தாங்களே காத்துக்கொள்ள தேவையான முன்னேற்பாடுகளை பொதுமக்களே எடுக்க வேண்டும் என்று கிராம சபை கூட்டங்களில் வலியுறுத்தப்படுகிறது. நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்கும் தீவிரவாதம் மற்றும் நக்சல் வன்முறை சம்பந்தப்பட்ட
போன்ற வழக்குகளை விரைவில் விசாரித்து முடிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதுபோன்ற தொடர் நடவடிக்கைகளால் தீவிரவாத செயல்கள் வெகுவாக குறைந்துள்ளன. பலன்கள். ஒரு பார்வை. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளின் பலன்தான் என்ன? வாருங்கள் பார்ப்போம். இதுவரை நாம் கண்ட நடவடிக்கைகளின் காரணமாக நக்சல் தீவிரவாதத்திற்கு உள்ளான மாவட்டங்களின் எண்ணிக்கை 96 45 குறைந்துள்ளது. 11,000 அதிகமாக இருந்த வன்முறை சம்பவங்கள் தற்போது 6,900 குறைந்துள்ளன. தீவிரவாதத்தில் உயிரிழந்த பொதுமக்களின் எண்ணிக்கை 5,100 1,990 குறைந்துள்ளது. தீவிரவாதத்தில் உயிரிழந்த காவல்துறை மற்றும் இராணுவ வீரர்களின் எண்ணிக்கை 1,700 குறைந்துள்ளது. இவை அனைத்தையும் தவிர ஆயுதங்களை கீழே போட்டு தேசிய நீரோட்டத்தில் இணையுங்கள் என்று வன்முறையாளர்களுக்கு மீண்டும் மீண்டும் அழைப்பு விடுக்கப்படுகிறது. இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு பல தீவிரவாதிகள் கடந்த காலத்தில் தேசிய நீரோட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள். இதன் காரணமாக காட்மாண்டுவிலிருந்து திருப்பதி வரை தொடர்ச்சியாக அமைக்கப்படவிருந்த இந்த தீவிரவாத தளம் தற்போது மிகவும் சுருங்கிவிட்டது. தொடர்ச்சியற்று அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறு சிறு பகுதிகளில் மட்டுமே தற்போது காணப்படுகிறது. 5 முன் பிரதமர் நரேந்திர மோடி ஒரு உரையை நிகழ்த்தும் போது கூறியதாவது, தீவிரவாதம் என்பது துப்பாக்கியால் மட்டுமல்ல பேனாவினால் கூட ஏற்படுகிறது. வகுப்புவாதிகள் கையில் துப்பாக்கி ஒரு வன்முறைக்கான ஆயுதம். அதே சமயம் தீவிரவாதிகள் பேனாவையும் பயன்படுத்துகிறார்கள். எழுத்து மூலம் இளைஞர்களை தீவிரவாதத்திற்கு உட்படுத்துகிறார்கள். தீவிரவாத சிந்தனையை மக்களிடம் வளர்க்க பேனாவை பயன்படுத்த எனவே துப்பாக்கியாலும் பேனாவாலும் வளர்க்கப்படும் தீவிரவாதத்தை முற்றிலுமாக நம் மண்ணிலிருந்து அழிப்போம். பிரதமரின் கூற்று நனவாகும் நாள் அதிக தூரத்தில் இல்லை.